அப்போ என்னை பார்த்து கேலி பண்ணுற டைம்ல எனக்கு கேலி பண்ண எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்போ நம்மளே ஒரு பெண்ணா பாவிச்சு கேலி பண்றாங்கன்ட்டு ஒரு சந்தோஷத்துல இருக்கேன். நான் ரெண்டாம் கட்டா நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறான்ட்டு ஓடி பாம்பேக்கு கிளம்பிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் என்றும் என்ன மகாராஷ்டிரா கணக்கடா பிறந்த தூய தமிழ் ஹிந்தியில பேசுற தெரியாது தானே பேசுறேன். நான் கேட்டு கேள்விக்கு அவங்க சுருக்குண்டாச்சு. இது மீனுக்கு காலில் 5 மணிக்கு போகிறம்பாரு. அப்போ அங்கே ஆர்மி டிஃபென்ஸ் சர்வீஸ் இலாக்கா அது இலாக்கானாக்கா ரவுண்ட் அப் அந்த ஆர்மி இது. அப்போ அவங்க ரன்னிங்காக வராங்க, உள்ள நிறைய பேர் வர்றாங்க வரையில. அதில் ஒருத்தர் எனக்கு கொக்கி போட்டுட்டாங்க, லவ் பண்ணார். ஒன் சைடு லவ். உனக்கு எய்ட்ஸ் வந்தால் நீ என்ன செய்வேன்? எய்ட்ஸ் வந்தால் நான் சாக மாட்டேன், இந்த தொழில் விட்டு வேற தொழில் பார்ப்பேன். இந்த 5வது பெண் குழந்தை இதால் தான் எங்களுக்கு எய்ட்ஸ் வந்தது. இந்த குழந்தை தர்தன் பிடிச்ச எங்களுக்கு தேவையில்லை, செத்தாலும் சரி போச்சாலும் சரி அணில் தான் யோசனை பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு வந்து 10 லிட்டருக்கு பெட்ரோல் எடுத்துருந்து எனக்கு கொளுத்தம் வந்தான். ஒரு 6 திருநங்கை போறாமல் தாழ முடியாமல் உள்ளே போடுற அசிங்கமான அழுக்கான ஜட்டி கிழிஞ்ச பண்ணின்னு பார்சல் பண்ணி எனக்கு போஸ்டில் அனுப்பிச்சு வச்சான். ஐயோ, அவங்க ஒரு அழி, அவங்களே எப்படி நீங்கள் விமன் நெட்ஒர்க்கில் எடுத்துடலான்னு சொல்லி நேர் முகத்துக்கு நேராக கேவலமாக நினச்சான். அந்த கேவலத்தெல்லாம் தவறு பொடியாக்கி இந்த அனுப்பணும். அம்மா பார்த்தா ரொம்ப அவங்களுடைய ராஜ நடை, அவங்க போடுற சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பார்த்து எனக்கு கூப்பிட்டு பேசுவாங்க. ஒரு மனிதரை செதுக்கிறதுல இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பங்குண்டு. ஸோ ஒரு தனி மனிதராக இருந்து இந்த சமுதாயத்தால் ஆதரவு இல்லாமல் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட குழந்தைங்களை எடுத்து வளர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு சேர்த்துருக்காங்க ஒரு அம்மா. ஸோ அந்த அம்மாவை தான் மீட் பண்ண போகிறோம். வணக்கம் நூரி. வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கு ராஜா. உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு. என்னுடைய பெயர் நூரி. நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன். ஐம் திருநங்கை. கடந்த 37 ஆண்டு காலமாக சமூக பணியில் இருக்கேன். என்னுடைய சமூக பணி தொடக்கம் என்னென்னாக்கா, எங்கள் அம்மா 4 வயசு இருக்கையில் எங்கள் அம்மா தவறிட்டாங்க. தவறின பிறகு என்னுடைய அப்பா, நான் ஒரு பர்த்தில் முஸ்லீம், எங்கள் அப்பா 40ஆம் நாள் முடிஞ்ச உடனே மறுமணம் பண்ணினார். மறுமணம் பண்ண பிறகு என்னுடைய சித்தி மாற்றந்தாயுடைய கொடுமை அதிகம். நான் தாய் முகத்தை பார்த்தது கிடையாது, என் மாற்றந்தாய் முகத்தை தான் பார்த்தேன். இருந்தாலும் ரொம்ப இன்னலில் வாழ்ந்தது. எனக்கு பள்ளி பருவம் பார்த்தாக்கா எல்லாரும் 6 வயசுல சேர்ப்பாங்க. இப்போல்லாம் 2 வயசுலலாம் சேர்க்குறேன். அந்த காலத்துலலாம் 6 வயசு தலையை சுற்றி மூக்கத்தோட சொல்லுவாங்க, அப்போ தான் குழந்தைங்கள சேர்ப்பாங்க. அப்போது என்னை சேர்க்கிட்டோம்னா தலையை சுற்றி மூக்க தோடுற அளவுக்குல என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நான் ஸ்கூல் பள்ளி பருவம் சேர்ந்தே 10 வயசுல தான். 10 வயசுலேருந்து 3வது வரைக்கும் தான் படித்தேன். 13 வயசு வரைக்கும் தான் நான் படித்தேன். ஆனால் படிக்கிட்டோம்னா என்னுடைய பிஹேவியர் நடை பாவனம் ஒரு லேடிஸ் மேலே டைம்ல என் கூட சகவத்தை படிக்கிற பசங்கள்லாம் என்னை கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இருந்த ஏரியா அப்பாற்பட்ட ஏரியா, என்னன்னாக்கா கொருக்குப்பேட்டையில் மீனமா நகரில் இருந்தேன்னா. அப்போ என்னை பார்த்து கேலி பண்ணுற டைம்ல எனக்கு கேலி பண்ண எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓஹோ, நம்மளே ஒரு பெண்ணா பாவிச்சு கேலி பண்ணுறாங்கன்ட்டு ஒரு சந்தோஷத்தில் இருப்பேன். இந்த சந்தோஷம் என்னன்னாக்கா, எங்கே போக போக எங்கள் அப்பான்னு வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கணும், என்ன ஜானி பாய் உங்கள் பையன் இது கூட பொண்ணுஞ்செட்டி ஆட்டம் நடக்கிறானே, என் பிள்ளை அடுத்த வருஷத்தை கொடுத்து சாவச்சிடுவேன், நான் வீட்டிலேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவரை உசு பேசுறேன். அவர் என்ன செய்வார், என்னை வந்து அடிக்க மிதிக்க ஒதுக்க இருப்பார். பாப்பா அந்த அடி எல்லாம் தாழ முடியாமல் 3வது வரைக்கும் தான் படித்து அதோடு வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டு விட்டு வெளியே சென்னையிலேயே ஏன்னாருக்கு கொறுக்கு விட்ட எங்கள் அப்பா அம்மா இருக்குது. நான் மண்ணடியில் வந்தேன் இருந்தேன், என்னை யாரும் தேடல. தேடுவேன்னா பிள்ளை எங்கே எதுன்னு கேட்கவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எங்கள் அப்பனை பொறுத்தவளுக்கு என்னென்னாக்கா ஆர்மி டிஃபரன்ஸ் சர்வீஸ் தான். எங்கள் அப்பனுக்கு என்னன்னாக்கா செகண்ட் ஒய்ஃப் மேலே தான் ரொம்ப பாசம். செகண்ட் ஒய்ஃபுக்கு முத கணவருக்கு பிறந்த பொண்ணு மேலே தான் பாசம், என் மேலே பாசங்கிற அப்படியே என்னடா இது வாழ்க்கைன்னு சொல்லி அப்படியே போகிறது. என்னுடைய வாழ்க்கை பயணத்தை பார்த்தாக்கா கொஞ்சம் நெஞ்ச கஷ்டங்கள் கிடையாது. இந்த 13 வயசுலேருந்து
அந்த மண்ணடியில் பார்த்தா ஒரு தெரு மணப்பம் இல்லத்திலும் சௌரிமுத்து தெருலேருந்து லிஞ்சிச்செட்டி தெரு எல்லா தெருலையும் நான் சுத்தாத இடமே கிடையாது. அப்போது வீடு வீடாக போயிட்டு பிச்சை எடுப்பேன், பாட்லர் போடுக்குவேன், பேப்பர் போடுக்குவேன். அந்த பிரிவாட்டர் பேக் சைட் செக்கு மோடுன்னு இருக்கு, அந்த செக்கு மோடில் நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருப்பாங்க, அவங்க மத்தியில் போயிருந்து அவங்க செய்கிற சாப்பாடு சாப்பிட்டுன்னு செக்ஸுவலி டார்ச்சருக்கு பயந்து அவங்க கும்பலில் போய் பயந்து படுப்பேன். அப்புறம் நிறைய சஃபர் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நிஞ்சமான சஃபர் இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 18 வயசு ஆகிட்ட அதுக்குள்ளே ஒரு செட்டியார் வீட்டில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சு, வீட்டு வேலை செய்து நிறுத்தமே எங்கள் சொந்தக்காரங்க கொஞ்சம் அறுக்க முறுக்க பார்த்துட்டு உங்கள் அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார் வந்து பாரு, அவங்களாம் சும்மா சொல்கிறாங்கன்ட்டு நான் போக முடியும், மனசு வெறுத்துருச்சு போகக்கூடாதுன்ட்டு இருந்தேன். அப்புறம் ஒருத்தர் வந்து ரொம்ப வேண்டிப்பட்டு வந்து கெஞ்சி சொன்னார், உங்கள் அப்பா ரொம்ப தான் முடியல வந்து பார்ப்பான்ட்டு. சரி போய் பார்த்தாக்கா வீசிங் ப்ராப்ளம். போய் 3 நாள் எங்கள் அப்பா தவறிட்டார். தவறினா அவருடைய இறுதி சடங்கெல்லாம் செய்துட்டு இருக்கையில் என் சித்தி என்ன செய்ய, சித்தியும் சித்தியுடைய தம்பியும் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து 50,000 நகை 50,000 ரூபாய் டௌரி வாங்கி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு. ஜனவரி மாதம் கல்யாணம், 10ஆம்தேதி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. என்ன செய்யுது எனக்கு தெரியல. சரி இப்போ நம்ம என்ன எடுக்க முடிவு செய்தாக்க நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பாவம் ஒன்னாங்கிட்ட ரெண்டாங்கிட்டான்னு போய் ஏதோ ஒரு பாவம் அறியாத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவள் லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லி யோசனை பண்ணினது. சித்தி சிரிச்சின்னு நல்லா சந்தோஷமாக எங்கள் சித்தி கூட சித்தி பசங்க கூடலாம் சந்தோஷமாக இருப்பேன். கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நலங்கு வைக்கப்பாங்க எங்களில், 3 நாள் நலங்கு வைப்பாங்க. நலங்கு வச்சப்போ ஒரு காப்பு கட்டிடுவாங்க, காப்பு கட்டினாக்கா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படி ஒரு முஸ்லீம் ஒரு சட்டம். அப்போது என்ன செய்த எங்கள் சித்தி காப்பு கட்டுறதுக்கு முன்னே 6ஆம் நாள் என்ன செய்த, சித்தி சித்தி நான் இதுக்கு மேலே வீட்டை விட்டு போக முடியாது, நான் பள்ளிவாசலில் போய் சுபு தொழுகிட்டு வரேன் என்ன. சரி போயிட்டு வரேன் நாங்கள். சரி இதே போதுன்ட்டேன், 2 லிங்கி 2 சர்ட்டு ஒரு 35 ரூபா 40 ரூபா பணம் எடுத்து சுற்றி வச்சுன்னு பின்னாடி எர்வானத்தில், அப்போல்லாம் ஓட்டு வீடு தான், எர்வானத்தில் சுற்றி வச்சு பின்னாடி வந்து எடுத்துக்கினேன். எடுத்து ஜீவாநகர் 3வது தெருவில் பள்ளிவாசி, எங்கள் வீடு ஜீவாநகர் 4வது தெரு. எடுத்துகிட்டேன்னு அப்படியே எடுத்து ஓடிட்டேன். ஓடி அங்கே வந்து வேகமாக வந்து பொறுப்பேட்டையில் லோக்கல் ட்ரெயின் வருது, லோக்கல் ட்ரெயினில் ஏறி உக்காந்து சென்ட்ரல் வந்தேன். சென்ட்ரலில் வரட்டும் கரெக்டாக 6:30 6:40 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு மும்பைக்கு போகிற வண்டி, அந்த வண்டியில் ஏறி உக்காந்துட்டேன் பாத்ரூம் வண்டி. ஆனாமா இப்போ நீங்க வந்து மும்பை போகணும் அப்படிங்கிற பிளான்ல வந்தீங்களா இல்ல சென்ட்ரல்ல? இல்ல இல்ல, மும்பைல போகணும்னு பிளான்ல வரல. இந்த பெண்ணுக்கு நான் எப்படி விடுதலை வாங்கி தரணும்? நான் 2ஆம் கட்டம், நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? எங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறான்ட்டு ஓடி பாம்பேக்கு கிளம்பிட்டேன். பாம்பேல கிளம்பி வீட்டு ஸ்டேஷன்ல போய் இறங்கிட்டு கேட்கறேன் தமிழ் ஆளுங்களாண்ட, அப்பதான் என்னுடைய சப்ஜெக்ட் வேணும். தமிழ்நாடு ஒரு தமிழ்கார நல்லா டீ ஆற்றிட்டு பேசி நம்ம அம்மா அம்மா சட்டு திருநெல்வேலி நல்லா பேசிட்டு இருக்கான். அப்புறம் சொன்னேன், ஐயா இங்கே தமிழ்காரங்க எங்கே இருக்கா? கே போல்றியா தும் கிதர் சாரியா தும் மதராசி மாமுக்கு குச்சினி மாலம் சொல்ல சொல்ல பண்ணுறான். என்னது போகாத நேரம் அவனுடைய மாப்பிள்ள போல இருக்கு, அக்கா பிள்ளை. மாமா அக்கா காய்கறி வாங்கிறதுக்கு காசு கேட்டாங்க மாமான், இந்த மாப்பிள்ளைன்னு கொடுக்குறான். அப்போ நான் எனக்கு ஆத்திரம் வந்துட்டு அசிங்க அசிங்கமாக கேட்க ஆரம்பிச்சு. நம்ம தமிழ்நாட்டில் வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் என்றும், நீ என்ன மகாராஷ்டிரா கண்ணுகடா பிறந்த, தூய தமிழ் ஹிந்தியில் பேசுகிற, தெரியாது தானே பேசுனேன். நான் கேட்டு கேள்விக்கு அவனுக்கு சுருக்குண்டாச்சு. அவன் சாரிமா கோச்சிக்காதம்மா, ஏதோ டென்ஷன். அப்பா அவர் என்ன சொன்னார், ட்ரெயின் ஏறுங்க, ரயில் ரோடுன்ட்டு இடம் வரும், போனீங்கனாக்கா நம்ம மதுரை தேனி திருச்சிக்கார நெறி திருநங்கைங்க அலிகள்வாங்க, அப்போ அலிகள்வான் பொட்டைங்கன்னு வாங்க, அங்கே போகணும். நான் போகிறேன், போனாக்கா ஒரு வயசான பட்டமாட்டாய பேர் போன பேர் தான் தெரியும், வயசான ஆடு மேய்ச்சின்னு உட்காந்து சுற்றடிச்சுன்னு உட்காந்து. அப்போ நான் போனேன், எம்மா இங்கே அலிகள் எங்கே இருக்காங்கம்மான்னு, பொட்டைங்க எங்கம்மா இருக்குண்ணே. ஆ என்னென்ன பொட்டைதாண்டான்ட்டு சொல்லுது. ஐயோ எங்கேருந்து வரணும்? இது போல் நான் மெட்ராஸு சொந்த ஒரு பூரி ராம்நாடு வாடி கண்ணுன்ட்டு போட்டு கட்டி பிடிச்சின்னு கூட்டின் வீட்டுக்கு போனான். போனால் அவங்க வீட்டில் நாய் ஒரு பக்கம் இருக்குது, ஆடு ஒரு பக்கம், கலீஜாக இருக்குது, இவ்வளோ இல்லை வீடு, இவ்வளோதான் பாம்பேயில் தகர கொட்டான் எல்லாம்.
போயிட்டு அவங்க வீட்டில் போயிருந்து 3 மாதம் இந்த அந்த நாத்தம் கப்பெல்லாம் பிடிக்கலை பிடிக்கல வி இது அங்கேருந்து கோடியில் போயிருந்தோம் கொஞ்ச நாள் அப்படியே அப்படியே இருந்து கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப சொன்னாக்க ரொம்ப வலிச்சுன்னு போவோம். அங்கேருந்து இந்த லைஃப் எடுத்து பதாய்க்கு போக ஆரம்பித்தேன். பதாயின் டான்ஸ் ஆடுறதுக்கு டான்ஸ் ஆமாம் டான்ஸ் ஆடு டோலா கடிப்பாங்க, நான் டான்ஸ் ஆடுவேன். அதில் வர வரமாட்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு ஒரு 80,000 ரூபா கிட்டே வச்சு சேர்த்துங்க சேர்த்து அந்த காசு வச்சுன்னு அப்போது காசு வச்சுன்னு வேலைக்கிழமை ஆனாக்கா வேலைக்கிழமை சார் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குலாபா மார்க்கெட் வீட்டு பக்கத்தில் கடற்கரை இருக்குது, குலாபால போய் மீன் அடிப்போம். மீன்னாக்கா இப்படி கை கூடையில் கை வச்சா இவ்வளோ மீன் அள்ளி போடுவாங்க, ரெண்டு சாக்கு பை நிறைய அள்ளின்னு வந்து அத்தை ஏலத்தை விட்டு திரும்பி ஒரு தடவை அடிப்போம். அடிச்சு அந்த மீன் இது மீனுக்கு காலையில் 5 மணிக்கு போகிறோம் பாரு. அப்போ அங்கே ஆர்மி டிஃபென்ஸ் சர்வீஸு இலாக்கா அது இலாக்கானாக்கா ரவுண்ட் அப் அந்த ஆர்மி இது. அப்போ அவங்க ரன்னிங்காக வராங்க, எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க வரல. அதில் ஒருத்தர் எனக்கு கொக்கி போட்டாச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சு, ஒன் சைடு லவ், அதுக்கு டபுள் சைடு லவ் ஆச்சு. அப்படி அதே டைமில் நானும் அவரும் சரி நிறைய பேச கொள்ள ஆரம்பிச்சு. ஆனால் எந்த ஒரு தப்பான பாதையில் போல பேச்சு தான். அவர் பேர் தத்தாத்திரே மோரே. அவர் நான் ரொம்ப லவ் பண்ணி டீப்பாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணலை அவருக்கு தெரியும் தெரியும் டச்சே பண்ணல. அந்த அவர் அப்பா அது வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணாமல் தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். அப்போ அவர் சொன்னார், நூறி மேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஹோகையான் கிதறியான் மெட்ராஸ். சரி ஊர் மெட்ராஸு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற நம்ம எங்கே நம்மளும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்ட்டு அவருக்கு முன்னே நான் போயிட்டேன். போயிட்டு என்ன செய்ய அந்த வார்மூரி ஏத்தப்பல ஒரு குட்ஸ் இருக்கு, ஒட்ட குடிச்சே சத்யாநகர்னு இருக்கு. அந்த ஒட்ட குடிச்சியில் போயிட்டு உள்ளே போந்தா அங்கே திருநங்கை நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கு, இங்கே வீடு விலைக்கு வந்தா சொல்லின்னு ஒரு அம்மா மதுரைக்காரன் விற்கிறாங்க, வாங்கிக்க தான் வாங்கி அவனை 3,600 இவ்வளோ இவ்வளோ வீடு 2 ரூம் 3,000 ஓலை குடிச்ச 3,600 வாங்கினேன். அதில் கொடுத்தேன்னு இவரும் வந்துட்டார். இவர் வந்து 1 மாதத்துலன்னா அந்தமான் நிக்கோபாக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த பண்ணிக்கு போகிறதுக்குள்ள நம்ம எப்படின்னா முழுமையாக பெண்ணாக மாறணுன்ட்டு காலாசரி போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு முழுமையாக பெண்ணாக மாறிட்டேன். அவர் 6 மாதமும் 1 வருஷம் போட்டு தான் வந்தார். அந்த பிறகு அவர் நான் சொன்னேன், அவர் சட்ட பிரகாரம் போய்த்து என்ன மகாராஷ்டிரா பிரகாரம் தாலி கட்டி குடும்பம் நடத்தினார் இல்லது. அப்போ அவங்கள மராட்டிலனாக்க பச்சை வழியில் கருப்பு மணி நெத்தியில் பச்சை குத்துவாங்க, இன்னும் எனக்கு பச்சை இருக்குங்க. குத்தினா சுவாகினா சுவாகினாக்கா சுமங்கலின்ற அர்த்தம். அப்படியே இருந்தா சரி அங்கேருந்து வந்தால் வந்த பிறகு அவருக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு அவர் பிளாக் கேட் ட்ரைனிங்காக ஹரியானா போயிட்டார். ஹரியானா போயிட்டோம் அந்த டைமில் நான் என்ன செய்தேன், கமர்ஷியலில் இருந்து ஹரியானா போயிட்டோம்ல அவருக்கு பைசா வீட்டுக்கு அமுச்சு போகிறா என்ன கமிச்சு போகிறா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் கமர்ஷியல் போட்டேன். அப்போ என் கூட வேலை சம்பாதிக்கிற பெண்கள் தானே இதே இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் எஸ்டிடி பால்வினை நோய் வரும், அதுக்குன்னு டாக்டர் அனுப்பி ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் 119 வார்டில் கூட்டு வாலண்டியர் கூட்டு செக் பண்ண கூட்டும் போயிட்டு அவங்க பார்த்தேன். அப்போ தான் எய்ட்ஸ் கொடுமையான நோய், இதுக்கு மருந்து இல்லைன்ட்டு ஒரு அழகான ஆண் படம், அதுக்கு கொஞ்சம் எலும்பு தோலமாக அப்படி எலும்பு கூடு வச்சு ஃபோட்டோஸ் பேனர் மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. அப்போ நான் வாலண்டியாக போய்கிட்டேன், என்ன இது என்ன நோயினாக்கா, இல்லைம்மா இது விபச்சாரிங்க தான். அப்போ நான் விபச்சாரிக்கணும், அப்போ இப்போ சொல்ல போல FSW MSW இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, விபச்சாரிங் கூட போடுறவங்களுக்கு தான் இது போல் பெண் சிக்குது, இதால் தான் எய்ட்ஸ் வரும். ஓஹோ நான் யோசனை, நாமும் பல ஆண்கள் கூட தொடர்பு வச்சுக்கணுமே, நமக்கு இருக்கலாமா. இப்போ வாலண்டியாக போயிட்டு 1987 July 22 அன்றைக்கி போய் நான் செக்கப்காக கொடுத்தேன். கொடுத்துட்டோமே அப்போது சுனிதி சாலமன் அவங்களுக்கு நான் 2வது கேஸ் டாக்டர் சுனிதி ஒய்யாஜி கேருடைய டைரக்டர். அந்த அம்மா சொன்ன என்னை கூப்பிட்டு பேசி கீசி ரோசல் மேடமும் அவங்களும் எனக்கு டெஸ்ட் எடுத்தாங்க. எடுத்து 5 நாள் பொறுத்து வச்சோம், 5 நாள் பொறுத்து போனேன். போகிற டைமில் ஒரு மாதிரியாக நல்லா பேசினாங்க. உள்ளே போட்டு மறுதடவை போட்ட செகண்ட் ட்ரிப் போட்டோம்னு பார்த்தாக்கா மூஞ்சி ஒரு மாதிரியாக கலக்கமாக இருந்தது. அப்போல்லாம் பயப்படுவாங்க நிறைய பேர். அப்போ நான் யோசனை பண்ண ஏதோ இருக்குடான்னு அப்போ பேச அவ்வளோ தொலை உட்காந்து பேசுகிறாங்க. என்னங்க மேடம் உனக்கு எய்ட்ஸ் வந்தால் நீ என்ன செய்வேன்? எய்ட்ஸ் வந்தால் நான் சாக மாட்டேன்,
இந்த தொழில் விட்டு வேற தொழில் பார்ப்பேன். நீங்க சொன்னீங்க மரணன்ட்டு எத்தனை நாளைக்கு இருக்குமா வாழ்ந்துட்டு போறேன்னு. உனக்கு எச்ஐவிக்கு எய்ட்ஸ் கிருமி இருக்கு, நீ வாழ்றது 2 வருஷம்தான் வாழ்வேன், அவனால் வாழ மாட்டேன். இந்த தொழில் விட்டாக்க 2 வருஷம் நீ வாழ்வன்ட்டு கவுன்சிலிங் கொடுக்குறான். கேட்டினமான கொஞ்சம் கஷ்டத்தோடு வந்து 1 வாரம் வீட்டை விட்டு வீட்லேயே இருந்தேன். அப்போ நான் 3 குழந்தையும் அடாப்ட் எடுத்து வளர்க்குறேன். அப்போ ஆனந்த், வினோத், நிரோஷா, அதுக்கு பிறகு மலர்ன்ற பொண்ணு ஒன்று 7 வயசு பொண்ணு, இப்போ கூட என் கூட தான் இருக்காவ. வளர்க்குற நிரோஷா மூலக்காய்ச்சல் வந்து இறந்துட்டான். ஆனந்த், வினோத்தெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி இன்னைக்கு கல்யாணம் பேரம்பித்தியெல்லாம் எடுத்துட்டோம். மலருக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பித்தியெல்லாம் எடுத்தாச்சு. அப்போ அந்த வறுமை நேரத்துலேயும் இருந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றினவங்க என்னுடைய புடவைங்களாம் அடமானு வைப்பேன், பாத்திர பண்ட அடமானு வைப்பேன். இந்த 1 வாரம் படாத கஷ்டப்பட்டேன். ஆனால் எனக்கு டெய்லரிங் தெரியும். அப்போ ஒரு மிஷின், 700 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்கி வீட்லேயே ஜாயிட்டிங் தைக்க ஆரம்பிச்சேன். அப்போ எனக்கு கவுன்சிலிங் கொடுத்த டாக்டர் உஷாராகும்னு என்ன இவங்க வரவே இல்லையேட்டு டவுட்டோடு அவங்க கார் எடுத்துன்னு வீட்டுக்கு வராங்க. வந்து என் வீட்டானே சேர்ந்து சகதியமாக இருக்கான். அதில் புந்து வந்து என்னன்னு ஆளே கண்ணி வரேன்ட்டு வரலையே, அதுக்காக தேடி வந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. அப்போ அவங்க கேட்டாங்க, நூறி உனக்கு என்ன தேவைப்படும் மேடம்? எனக்கு வாடகை 250 ரூபா, என்னோடய குடும்ப செலவுக்கு 500 ரூபா இருந்தால் போதும், மேல் செலவுக்கு நான் டெய்லரிங் இருக்கேன், டெய்லரிங் வச்சேன் காப்பாற்று, இந்த தொழிலுக்கு நான் விட்டுடுறேன் மேடம். அந்த 750 ரூபா நான் தரேன், நீ என் கூட ஜிஹெச்சில் வா, ஜிஹெச்சில் எனக்கு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணணும். 22 வருஷம் ஜிஹெச்சில் என்னுடைய சர்வீஸை பார்த்து அங்கே இருக்க டிஎன்ஏ பர்மிட் பண்ணுறேன் நான், வேணான்ட்டு வந்துட்டேன். ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பேர் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன், ஸ்டிச்சிங் போடுவேன், டீச்சிங் அவுப்பேன், ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னென்ன நோய்க்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், ஆனால் படிக்காது தான், எல்லாத்துக்கும் என்னென்ன மெடிசன் கொடுக்கணும்னு பார்ப்பேன். ஊசி போட்ட நர்ஸுங்க நல்லா கை திறந்த நர்ஸுங்க போட்டாலும் வலிக்கணுவாங்க, நான் போட்டாக்க எறும்பும் கிடைக்கிற மாரி இருக்காது, அந்த அளவுக்கு போடுவேன். பிளட் எடுக்கிறதே சரி, வெயின் எனக்கு கிடைக்காத வெயினும் கிடச்சிடும். அது போல் நிறைய பேர் வாங்கினேன், அணிந்து பேர் வாங்க தொடங்கினேன். அப்போ நான் கம்யூனிட்டி ஆக்ஷன் நெட்ஒர்க்குன்ற நிறுவனம் 1993 ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருந்தாங்க. உஷாராகனுடைய ஃப்ரெண்டு பிரதீப்பும் செந்திலும் அப்போ அதில் போய் கலை பணியாளர் பொண்ணு 3000 ரூபாய் சம்பளத்துக்கு, 93-96 வரைக்கும் அதில் கலை பணியாளராக வேலை செஞ்சேன். அங்கே கலை பண்ணினாக்கா கமர்ஷியல் எங்கெங்கே நடக்கும் அங்கே போய் நிரோத்து கொடுக்கணும். அப்போல்லாம் எச்ஐவி எய்ட்ஸை பற்றி அவேர்னஸ் கிடையாது, நிரோத்துக்கு எஸ்டிடி பற்றி தான் அவேர்னஸ். அப்போ நிரோத் கொடுக்கணும், அவங்களுக்கு எஸ்டிடி எய்ட்ஸை பற்றி சொல்லணும், எஸ்டிடி பால்வினை பற்றி சொல்லணும், என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அதை பற்றி பேசணும். அது போல் அப்போ போக போக அது முடிஞ்ச பிறகு அப்போ டாக்டர் மனோரமான்ட்டு செஸ் நிறுவனம் அதில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அங்கே பார்த்தா அவங்களோட பிஹேவியர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 2250 ரூபா சம்பளம் கொடுத்துருந்தாங்க, அந்த சம்பளமும் சரியாக கிடைக்காது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க. அது பிறகு என்ன சரி சரின்ட்டு நான் எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்ட்டு. அதுக்குள்ள ஐஎன்பின்ற நிறுவனத்தில் போய் எலெக்ஷன் மூலமாக எனக்கு இணை பொதுச் செயலாளராக பதவி கிடைச்சிது. அதில் 10000 ரூபாய் சம்பளம், எப்படி பாருங்கள் சம்பளம் ஏறுது இறங்குது, அதெல்லாம் பார்க்கல, சம்பளத்தை பற்றி உழைக்கணும். அங்கே பார்த்தா திருட்டு வேலைங்க நிறைய நடக்குது, திருடனால எனக்கு பிடிக்காது, திருடன் கூட உரவும் வச்சுக்க மாட்டேன். உடனே என்ன செய்ய, ராஜன்வாள் டெல்லுக்கு அங்கேருந்து வந்துட்டு டாக்டர் ஷீலான்றவங்க குருக்குள் கிள்ளுங்க அபிராமி ஆப்போசிட், அவளை போயிட்டு என்ன செய்ய, அவளே கலை பண்ணியாளராக வேலை செய்தேன். 3000 ரூபாய் சம்பளத்துக்கு லாஸ்ட் சம்பளம்ன்றவாங்க 3000 ரூபா தான். எனக்கு குழந்தைங்களோட மதியில் எனக்கு கொஞ்சம் ஏக்கம் வந்துச்சு. எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா எடுத்தது ஆதரவுற்ற குழந்தைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மருந்து இல்லாமல் ரொம்ப மரணத்தை நோக்கி செலுத்தி என் மனசு உணர்ச்சி என்ன, நம்மளும் ஒரு காலத்தில் ஆப்பண்ணா இருந்தோம்ட்டு அதுக்கு யோசனை பண்ணி என் ஃப்ரெண்டு ஆரோக்கியசாமி என்று இப்பெல்லாம் இருக்கு என்ன செய்யுதான் ஆரோக்கியசாமி, ஒரு டெஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒரு டெஸ்ட் மூலமாக உன்னால் செய்ய முடிஞ்சாக்க ஹோம் ரன் பண்ணேன். அப்போ தான் எஸ்ஐபி மெமரியல் டெஸ்ட் தாருங்க. எஸ்ஐபி மெமரியல் டெஸ்ட்ன்றது என் கூட எச்ஐவால் பாதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க 3 பேர், ரொம்ப மேலே பாசம் பைத்தி மென்டலி அட்டாக் ஆனவங்க. அவங்க என்ன செய்வாங்க, நான் வந்தால் தான் சாப்பிடுவாங்க, நான் வந்தால் தான் மாத்திரை போடுவாங்க, இது போல் நிறைய இது. அப்போ அவங்களாம் நான் மறக்க முடியல. நான் அவங்களுக்கு எதுனா ஞாபகத்தமாக செய்யணும்னு தான் அவங்களோட முதல் எழுத்து 3 எழுத்து எடுத்து எஸ் ஃபார் செல்வி, ஐ ஃபார் இந்திரா, பி ஃபார் பழனி போட்டு
எஸ்ஐபி மெமோரியல் ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டு 2003. 2005 நான் வீட்டில் இருக்க டைமில் ஒரு நைட்டு 11 மணி இருக்கேன். அப்போல்லாம் லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்போது தாம்பர் தண்டை பாட்டில் கழுவி விற்பாங்க ஒரு அம்மா, அவங்க நல்ல ஃப்ரெண்டு, அவங்களும் சேர்ந்தான் குழந்தை இந்த கூட எனக்கு குழந்தை வளர்க்குன்ற ஆசையாக இருக்குன்னு. அப்போது அவங்க 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நூறி நூறி ஒரு குழந்தை புதார்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன், அது தெலுங்கில் லெட்டர் இருக்கு, எனக்கு படிக்க தெரியாது, வந்து இந்த குழந்தை ஒன்றா எடுத்துன்னு போனேன். அன்னை எடுத்து என்ன செய்ய என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் ஐஸ்வர்யா கூப்பிட்டுன்னு போய் பார்த்தேன். அந்த குழந்தைய பார்த்தாக்க அங்கங்கே ரத்தக்காரை அப்படியே முள்ளு பட்டுருக்கு, அப்படியே எறும்பெல்லாம் கடிச்சிருக்கு. அந்த குழந்தைய நான் போட்டு கட்டின்னு அந்த வாயில் போட தோச்சி தூக்கி கையில் வச்சு அந்த குழந்தை வந்தேன். வந்துட்டு வந்து மறுநாளே பார்த்தா அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்டாலும் தங்கலை வயசில், அவள் உடனே பேபி ஆஸ்பத்திரி கூட்டணும்னா குடலில் செப்டிக் ஆயிடும், குடலை வெட்டி ஒட்டினாங்க. ஒட்டிட்டு ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா இருந்து திரும்பி அதே ப்ராப்ளம், திரும்பி கூட்டணுன்னு திரும்பி ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்து அவள் 1.5 வயசில் லாஸ்ட் ஆப்ரேஷன், 3 தடவை ஒரே இடத்துல குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து இந்த குழந்தை இன்றைக்கி அந்த குழந்தை காலேஜ் போட்டி. அந்த குழந்தை பேர் சொல்ல விரும்பல, அந்த குழந்தையோட ஃப்யூச்சர் முக்கியம் எனக்கு. ஆனால் பாசிட்டிவ்னு போட்ட குழந்தை இன்றைக்கி நெகட்டிவாக இருக்குது. அம்மா பையனை 5வது பெண் குழந்தை தெலுங்கில் இது 5வது பெண் குழந்தை, இதால் தான் எங்களுக்கு எய்ட்ஸ் வந்தது, இந்த குழந்தை தர்தன் பிடிச்ச எங்களுக்கு தேவையில்லை, செத்தாலும் சரி பொழிச்சாலும் சரி போட்டு அணில் தான் யோசனை பண்ணேன். எப்போல எச்ஐவி எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட அம்மா அப்பா இருந்தது ஆதரவுற குழந்தை என்னுடைய கரம் கொடுப்பேன், என் தோல் இருக்குது காப்பாற்றுன்னு பல குழந்தைங்கள காப்பாற்றுங்க. இப்போ சோலாவரத்தில் சொந்தமாக இடம் வாங்கி 40 லட்சத்துக்கு இடம் வாங்கி 4 கிரவுண்ட் இடம், 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 கோடி ரூபா செலவில் கட்டியிருக்கேன். என் குழந்தைங்க 10 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னா இதுமாதிரி 200 குழந்தைங்களுக்கு அதில் அடாப்ட் பண்ணு. நான் வீட்டில் பஞ்சு மெத்தையில் படுக்குது, என் குழந்தைங்க படுங்கன்னா எல்லாத்துக்கும் பஞ்சு மெத்தை காட்டு 1+2 காட் போட்டு பக்காவ அரண்மனை வந்துக்கே கட்டி வச்சுருக்கேன். அம்மா இப்போ குழந்தைங்களை வந்து நம்ம நீங்கள் எடுக்கிறீங்க வளர்க்குறீங்க ஓகே, ஆனால் வந்து பள்ளிகளில் சேர்க்குறப்போ வந்து அங்கே ஒரு சில சிக்கல் இருக்கும்ல, அதை நீங்கள் எப்படிம்மா? சிக்கல்கள் இருக்கிறது நிறைய குழந்தைங்க பார்த்தா ஆதரவற்ற குழந்தைங்க வரட்டும், எதுவும் இல்லாமல் தான் வருவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் இருக்காது, ரேஷன் கார்டு இருக்காது, இப்போ ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு இருக்காது, எல்லாம் இல்லாத என்னுடைய திறமை என்னுடைய செல்வாக்கு வச்சு குழந்தைங்களும் எல்லாம் குழந்தைங்க டிகிரி படிக்கிற அளவுக்கு உருவாக்கிருப்பேன். காரணம் என்னக்கா அட்வொகேட் அனுப்பி அஃபிடேட் வாங்குவேன், அஃபிடேட் வாங்கி தான் குழந்தைங்க எல்லாம் குழந்தைங்க சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஆதார் கார்டு எடுத்துட்டேன், ஜாதி சான்றிதழ் எடுத்துட்டேன், எல்லா குழந்தைங்க எஸ்சி சான்றிதழ் தான் எடுத்து வச்சுருக்கேன். என்னுடைய செல்வாக்கு வச்சு, என்னுடைய செல்வாக்குனா எங்கே போனாலும் எந்த ஒரு கலெக்டர்ட போனாலும் நூறு அம்மானாக்கா அது தனி வருவான் எழுத கௌரவம் எனக்கு. நான் உண்மையாக உழைக்கிறேன் அவங்க நல்லா தெரியும், எந்த ஒரு கேள்வி இல்லாமல் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ தான் என் குழந்தைங்க படித்து இன்றைக்கி நர்சிங் படிச்சிருக்காங்க, இன்றைக்கி அட்வொகேட் படிக்க போகிறாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அரசாங்க சப்போர்ட் எதுவும் நான் வாங்கிறது கிடையாது. என்னுடைய டோனருங்க, என்னோட நெல்ல உள்ளங்க, என்னோட லிங்க் வச்சுருக்கவங்க உண்மையாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மளிகை சாமான்லேருந்து காய்கறியிலேருந்து பணத்துலேருந்து எல்லாத்துக்கும் தீபாவளி வந்தாக்கா வீட்டில் குடும்பத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, பொங்கல் வந்தால் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, கிறிஸ்மஸ் வந்தால் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. நான் ரம்ஜான் பக்ரீத்துக்கு தான் எங்கள் குழந்தைங்க அதான் இப்போது ஒரு 3 வருஷமாக 2 முஸ்லீம் பிடிச்சி அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். தீபாவளியில் மட்டும் 5 செட் 6 செட் வரும் எங்கள் குழந்தைங்க, பொங்கலில் 3-4 செட் வரும், கிறிஸ்மஸுக்கு நிறைய வரும். இப்போ ரம்ஜான் பக்ரீத்துக்கு இங்கே மூலக்கடல ஒரு பாய் இருக்கார், அவர் குழந்தைங்க தைச்சி கொடுப்பார். இப்போல எல்லாம் பண்டிகை எங்களுக்கு பண்ணி ஜாதி மதம் பேதம் எதம் கிடையாது, ஒன்றே குலம் ஒருவினை தேவன். நான் முஸ்லீமாக பிறந்தாலும் சரி எல்லா மதமும் நான் பின்பற்றுவேன், முஸ்லீம் என் மேலே கோச்சிங்னாலும் பரவாயில்ல, என்னக்கா என்னுடைய ரத்தமும் சிவப்பு உன்னுடைய ரத்தமும் சிவப்பு, இதுலாம் ஜாதி மதம் பேதம் எல்லாம் அந்த மண்ணுக்கு தான் போகிறோம். கல்மஷாத சொன்னாலும் கோவிந்தா கோவிந்தா சொன்னாலும் அந்த மண்ணுக்கு தான் போக போகிறோம் இல்லையா, அல்லைனா ஜாதி மதம் பேதம். ஆமாம், அதுக்காக எங்கள் குழந்தைங்களை காப்பாற்றி இந்த அளவுக்குனா ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஹோம் கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே அந்த ஹோமுக்கு
பசி இல்லாத என் குழந்தைங்க கஞ்சி கடிக்கிறதுக்காக டோனருக்கு தான் மேல் முக்கியம். நான் அவங்க கையை பார்த்தேன், ஜெயலலிதாவோட நான் தீவிர வந்து பச்சை குத்தி. ஆமாம், அவங்களோட இரும்பு பெண்மணி, நான் ஒரு பேப்பர் பெண்மணி தான் சொல்ல முடியும். நீங்கள் அவங்க கிட்ட இருந்து ஏதோ விருது வாங்கின? வாங்கியிருக்கேன், வாங்கியிருக்கேன், மூணு தடவை சந்திச்சிருக்கேன் அம்மா. அவங்க கூட அந்த தருணங்களை வந்து ஷேர் பண்ண முடியுமா? அவங்க கிட்ட நீங்க பேசினது ஒரு விஷயமா என்னன்னாக்கா, அம்மா பார்த்தா ரொம்ப அவங்களுடைய ராஜ நடை, அவங்க போடுற சட்டத்திட்டங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது ஒரு தடவை போய் கும்பலோட கும்பலோட பிறந்த நாளைக்கு போட்டோம்ல, அவங்க பார்த்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு தடவை கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் பேசினாங்க, ஒரு தடவை எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பேசினாங்கம்மா? இப்போ இல்லை, எழுபத்தாறாவது வட்டத்தில் வர மேடம், நான் உங்களுடைய தீவிர ஐசி, உனக்கு ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சொன்னது 2011 போயிட்டாங்க. அம்மா, இப்போது இந்த ட்ரஸ்ட்டுக்கு எதிர்காலம், எதிர்காலத்தில் வந்து என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? எதிர்காலத்தில் பார்த்தாக்கா செகண்ட் லீடர்ஷிப் உருவாக்கணும். என்னுடைய வயசு 75 ஆயிடுச்சு, எனக்கு பின்னாடி ஒரு பாதைக்கு ஒரு ஆள் தேவையில்லையா? என்ன போல குணம் உள்ளவங்க தேவைன்ட்டு என் ஹோம்லேயே வாழ்ந்த பையனை ஒருத்தனை உருவாக்கின்னு இருக்கணும். கூடியவர் இல்லை, அவன் கையில் பொறுப்பை கொடுப்பேன்மா. இப்போ இவ்வளோ வருஷ ஜேர்னி, இப்போ மறக்க முடியாத நினைவுகள் இருக்கும்ல? நீங்க பல வழிகளை தாண்டி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்க, ஆனால் அந்த வழிகளுக்குள்ளேயும் சந்தோஷமான தருணங்கள் இருந்திருக்கும்ல? சந்தோஷமான தருணமும் சொல்லலாம், துக்கமான தருணமும் சொல்லலாம். எது சொல்லணும்? மறக்க முடியாத விஷயம். மறக்க முடியாத விஷயம்னாக்கா என்னுடைய லைஃப்பில் 98 ஒரு அமைப்பு பேர் சொல்ல, அந்த அமைப்புக்கு விழாவுக்காக போயிருந்தேன். விழாவுக்காக போகிற உங்களை போல மீடியா பர்சன் வந்து என்னை பேட்டி கண்டாங்க. பேட்டி கண்டுனா முத முத 98 தான் நான் ஹெச்ஐவி பற்றி வெளியே சொல்கிறேன் மும்பரமாக. அப்போ அந்த பேப்பரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ், சிட்டி எக்ஸ்பிரஸ் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் முழுமையாக என்னுடைய பேட்டி கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், 77% இதை போல் நான் ஹெச்ஐவி தொற்று பாதிச்சிருக்கேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்ன செய்ய தெரியல. இப்போ என்னுடைய சகா திருநங்கைகள்லாம் என்னை பார்த்துட்டு கொஞ்சம் கமர்ஷியல் இப்போ ஷேப் செக்ஸ் வச்சுக்கணும் இப்படின்னு சொன்ன தப்பாக போச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்து 10 லிட்டருக்கு பெட்ரோல் எடுத்துருந்து எனக்கு கொளுத்தம் வந்தாங்க, ஒரு 6 திருநங்கைகள். இப்போ அந்த திருநங்கைங்க அதே ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஃபண்டு வாங்கி காலத்து ஓட்டுறாங்க. அன்னி ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த ஒருத்த நூறியை நீங்கள் சாகடிக்கலாம், என்னால் பல நூறிகள் பிறக்கும், அவங்களுக்கு வாங்கிறதுக்கு உங்களுக்கு பெட்ரோல் வாங்கிறதுக்கு காசு இருக்கா பார்த்துங்க, போட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் நெட்ஒர்க் எடுத்து, டிஎன்பி நெட்ஒர்க் எடுத்து, நான் நல்லா செய்கிற பணியை தாழ முடியாமல் நான் மற்றவங்களாண்டு ஹெல்ப் கேட்டு, மற்றவங்க பிஎல்ஹெச்சி மக்கள், பிஎல்ஹெச்னா ஹெச்ஓஎல் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட மக்கள் நான் சர்வீஸ் பண்ணுவேன், தேங்காய் எண்ணெய், பெட்ஷீட்டு, கொசு வலை இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது போகாமல் தாழ முடியாமல் உள்ளே போடுற அசிங்கமான அழுக்கான ஜட்டி கிழிஞ்ச பண்ணின்னு பார்சல் பண்ணி எனக்கு போஸ்டில் அனுப்பிச்சி வச்சான். அமிச்சிச்சா அதில் ஒரு லெட்டர், இங்கே இவங்களுடைய ஐஎன்பி ப்ளஸ் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்கு, நான் நினைக்கல, வறுமை கோட்டுக்குள்ள வாழுது, இப்போத்தையும் தற்காலத்துக்கு எனக்கு உபயோகப்படாத பொருள் இது ஒண்டி தான் இருக்குது, இதுமாரி உபயோகப்படுற பொருள் பண்ணால் உங்களுக்கு அமிச்சிக்கணும்னு சொல்லி அமிச்சா போடல. அதே விமன் நெட்ஒர்க்குன்ட்டு, அந்த விமன் நெட்ஒர்க்கில் ஏஜிஎம் நடக்குது, அந்த ஏஜிஎம்ல உட்காந்து என்னுடைய பேச்சை கேட்டு எல்லோரும் இவங்க தான் தலைவியாக இருக்கணும்னாங்க. உடனே அதுலேருந்து ஒரு லேடி, அவங்க பேர் சொல்ல விரும்பல, நல்ல, அவங்க என்ன சொன்னாங்க வந்து, ஐயோ அவங்க ஒரு அலி, அவங்கள எப்படி நீங்கள் விமன் நெட்ஒர்க்கில் எடுத்துடலான்னு சொல்லி நேரு முகத்துக்கு நேராக கேவலமாக நினச்சாங்க. அந்த கேவலத்தெல்லாம் தவளு பொடியாக்கி இந்த அளவுக்கு நான் வாழ்ந்துருக்கேன். அன்னை தெரசா சொன்ன மாரி, சாலை ஓரம் இரு பிள்ளைகளை கண்டெடுத்தேன், அழுகும் நிறையில் இருந்து எட்டாத தூரத்தில் ஓடத்தை கண்டேன், அந்த ஓடத்தில் கூப்பிட்டு போயிட்டு குளிப்பாட்டினேன், பசி தாளமாக குழந்தைகள் எட்டாவது தூரத்தில் ஒரு மாளிகையை பார்த்து, ஐயா என் பிள்ளைகளில் பசிக்குது ஏதாவது கொடுங்கன்னு கேட்டேன், அவருடைய கோபத்தால் என் முகத்தில் எச்சியை துப்பினார், அந்த எச்சை எனக்கு இது போதும், என் பசிக்கு, என் பிள்ளை பசி கூட
ரெண்டு ரொட்டி துண்டு கொடுக்கணும். அதான் என் மதர் தெரசாவுடைய வாக்கியம் தான் என்னை மாத்துச்சு. அம்மா இவ்வளோ நேரம் உங்களோட லைஃப் ஸ்டோரியை கேட்குறப்பவே அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கேன். எதிர்காலத்துலேயும் வந்து இந்த ட்ரஸ்ட்டை எடுத்துகிட்டு போகவும், அந்த குழந்தைங்களை வந்து இன்னும் அதிகமான குழந்தைங்களை சேர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைச்சு கொடுக்கவும் நீங்கள் அவ்வளோ பிளான்ஸ் வச்சு அதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும் மேம்.